ஹலோ எவ்ரிவான், வணக்கம். நான் உங்கள் டாக்டர் டி. இன்றைக்கி நம்ம டாக்டர் டி வ்ளாக்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஏற்காடுக்கு பயணம் பண்ண போகிறோம். ஃபுல்லாக கட்டி எல்லாம் ரெடி பண்ணி, காரை ரெடி பண்ணியாச்சு. ஃபேமிலி ட்ரிப் தான். ஒரு ஃபங்க்ஷன் அங்கே அட்டன் பண்ண போகிறோம். போகிற வழியில் வேறு ஏதோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கா, அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டும் போய் சுற்றி பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ பார்க்கலாம். காரை வெளியே எடுத்துகிட்டு நான் விலாக கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். ஸோ இந்த ட்ரிப்புக்கு நான் பேர் வந்து ஏற்காடு டைரிஸ் நான் வைக்கலான்னு இருக்கேன். ஸோ இட்ஸ் எபிசோட் 1. வாங்க ஏற்காடுக்கு பயணம் பண்ணலாம். போகிறவங்க என்னென்ன பண்ணுறோம் எல்லாமே சுற்றி பார்த்து ஃபன் பண்ணலாம். ஸோ வெல்கம் டு டாக்டர் டி வ்ளாக்ஸ் எபிசோட் 1. ஹேவ் ஃபன், ஹேவ் எ நைஸ் டே காய்ஸ். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ காய்ஸ், பெட்ரோல் ஃபுல் பண்ணியாச்சு. இங்கே தான் பெட்ரோல் பங்க், பாரத் பெட்ரோலியம் தான் ஃபில் பண்ணும். கார் ஒரு ஃபுல் டேங்க் கிட்ட பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் டேங்க் தான் ஆகிட்டு இருக்கு. உள்ள பெட்ரோலு அப்படியே காற்று செக் பண்ணியிருக்காங்க. அப்பா அந்த சைட் காற்று அடிச்சுட்டுருக்காரு. இப்போ பெரிய பஸ் ஒன்று பயமாக பக்கத்தில் வருது, காற்று அடிக்கிறாங்க நாலு வீலுக்கும். ஸோ காற்று அடிச்சுட்டு ஹைவேயில் போயிட்டு நம்ம லோவை கண்டினியூ பண்ணுறாங்க காய்ஸ். ஒரே சத்தமாக இருக்குது. ஸோ அவங்க கார்குள்ளே உட்காந்துடலாம். உள்ளே வந்துட்டா உள்ள உட்காந்துச்சு. நம்ம ஃபேமிலி உட்காந்துருக்காங்க பின்னாடி. டேங்க் பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணியாச்சு டேங்க்கு. ஓகே, ஹைவே போயிட்டு மீட் பண்ணலாம் காய்ஸ். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிகொண்டா டோல்கேட்டை வந்திருக்கோம். இந்த டோல்கேட் நம்ம இந்தியாவில் வந்து ஒரு புது விஷயம் பண்ணியிருக்காங்க. நான் ஃபிலிப்பைன்ஸ் போயிட்டு 2 வருஷம் கழிச்சு வரனால எனக்கு அந்த விஷயம் பற்றி தெரியாது. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு ஃபாஸ்டேக்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஏர்டெல் தான் அது. ஸோ நம்ம அதை ரீசார்ஜ் பண்ணிட்டு அப்படியே டப்புன்னு போயின்னு இருக்கலாம். முன்ன மாதிரி காசில் எடுத்துறது அதில் செம்மையாக பண்ணியிருக்காங்க. நைஸ் ஏர்டெல். ஸோ இப்போ தாண்டிட்டு நம்ம பிளான் வந்து போய் ஸ்டார் பிரியாணி, ஆம்பூர் ஸ்டார் பிரியாணியில் சாப்பிட்றது தான் மேட்டர். அங்கே போய் சாப்பிட்டு ஃபன் பண்ணலாம். ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டார் பிரியாணிலாம் சாப்பிட்டு. ஸோ அங்கே ஹோட்டலில் போய் மீட் பண்ணலாம். ஸோ அதுதான் ஸ்டார் பிரியாணி. பார்க்கிங்லாம் இருக்குது. ஐ ஹோப் டைனிங் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 50% எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ காய்ஸ், ஃபைனலாக வந்து சேர்ந்தாச்சு. இந்த கிராண்ட் ஸ்டோர் பிரியாணி ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. இதுக்குள்ளே தான் போய் சாப்பிட போகிறோம். அப்பா அம்மாலாம் இல்லைங்கன்னா உள்ளே போயிட்டாங்க. ஸோ பிரியாணி சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்ககிட்ட ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ உள்ளே போய் ஹோட்டலில் உட்காந்துட்டு இவ்வளோ கண்டினியூ பண்ணுறாங்க வாங்க. ஸோ காய்ஸ், மேலே வந்தாச்சு. லெஃப்ட் திறந்தான். நம்ம அக்கால மாதிரி நடந்து வந்துட்டாங்க. இதான் உள்ளே போகிறது மாதிரி இங்கே லைட்டாக ஆல்கோகால் போடுற மாதிரி இருக்குது, சேஃப்டி பர்பஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சார் நம்மளை டெம்பரேச்சர் செக் பண்ணுறாரு. ஓகே இல்லை, ஆல் குட். ஓகே, தேங்க்யூ. எல்லா செக் பண்ணியாச்சு. செக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இட்ஸ் த ஸ்டார் பிரியாணி. ஸோ இங்கே எங்கன்னா ஒரு பெரிய இடத்துல போய்ட்டு உக்காஞ்சி நம்ம ஃபேமிலியாக சாப்பிட்றது தான் பிளானு. ப்ளீஸ், உள்ளே வந்து உக்காஞ்சாச்சு. நம்மளுக்கு வந்து இலை வச்சுட்டாங்க. அப்புறமேட்டு அழகாக ஒரு பாட்டில் கொடுத்துருக்காங்க ஸ்டார் பிரியாணி. இது நல்லா, இது பேர் வாழை இலை. எங்கள் அப்பா அங்கே சொந்தறாரு. ஸோ வாழை இலை வச்சுருக்காங்க. அப்புறமேட்டு இந்தோட பிரான்ச்சஸ் எங்கெங்கே இருக்குன்னு அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் துபாய், ஹால் பிளேசஸ் இன் தமிழ்நாடு, திருச்சி, அதிக இடத்துல இருக்குது. ஸோ தண்ணி குடிச்சு பார்க்கலாம். தண்ணி டேஸ்ட்லாம் என்னடா ரே டாக்டர் டீன் கேட்கலாம். குடிக்கலாங்க. கத்திரிக்காய் வைக்கிறாரு ப்ரோ. ஃபஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் வந்து 2 மட்டன் பிரியாணி, 2 சிக்கன் பிரியாணி சொல்லியிருக்கோம். எங்கள் அப்பா வந்து சூடாக இருந்தால் தான் சாப்பிடுவார். ஸோ ஃபஸ்ட் அதை சாப்பிட முடியும், அப்புறமேட்டு எக்ஸ்ட்ரா பிரியாணியில் ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்பா பார்த்தீங்கன்னா மங்களகரமாக மஞ்சள் ஷர்ட் போட்டுன்னு இருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பார்த்துல எங்கள் மாமா உட்காந்துருக்காரு. காய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. என்ன வந்திருக்குண்ணா? நம்மளுக்கு வந்து ஒரு சிக்கன், ஒரு மட்டன், ஒரு சிக்கன். வாங்க பிரியாணியா சாப்பிட்லாம். நம்ம ஆர்டர் பண்ண பிரியாணியை அவரே அழகாக பிரித்து கொடுத்துட்றாரு. ஸோ அக்காவுக்கு கொஞ்சம் பிரியாணி வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன அக்காவுக்கு கொஞ்சம் பிரியாணி வைக்கிறாங்க. சந்தோஷத்தை பார்த்தீங்களா? பிரியாணி பார்த்தோன்னே மூஞ்சே. நெக்ஸ்ட்டு அம்மாவுக்கு மாக்கு வச்சுட்டு ஃபைனலாக கடைக்குட்டி போல் எனக்கு தான் லாஸ்ட் வருது. பொறாத ஃபுல்லாக தள்ளிட்டாரு சார் நமக்கு. ஸோ அங்க சாப்பிட்லாம் பிரியாணியை. ஃபஸ்ட்டு வாய் சாப்பிட்லாம். ஒரு சிக்கன், பெப்பர் சிக்கன் நினைக்கிறேன், அதுவும் ஒன்று வச்சுருக்காங்க. சிக்கன், பெப்பர் சிக்கன். ஒரு பொடி எடுத்துக்கிட்டு பிரியாணியை லைட்டாக ஒரு பொடி எடுத்துக்கிட்டு லைட்டாக கத்திரிக்காய் போட்டுட்டு நல்லாயிருக்கு காய்ஸ். ஃபண்டாஸ்டிக்.
அப்புறமேட்டு அந்த சிக்கன் பெப்பர் சிக்கனோட குழம்பு பார்க்கலாம். வேற மாதிரி நல்லாயிருக்கு. கத்திரிக்காய் சாப்பிட்டுட்டேன், நல்லாயிருக்கு. வெங்காயம் பச்சடி இருக்கு. என்னோடய வாழை இலையில் இருக்க எல்லா சாப்பாடும் நல்லா இருக்கு, எதுக்குமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. என்ன பவுலின் உன் கருத்து? மட்டன் பிரியாணி, இந்த மட்டன் மட்டன் நல்லா தான் இருக்கும் காய்ஸ். எங்கள் அம்மா பார்த்தீங்களா மட்டன் எடுத்துட்டாங்க, அவங்களும் காட்டுறாங்க. சரி, ஏதோ ஒன்று உந்து எப்படி உண்மை இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? அவ்வளோதானா? அவன் எங்கள் அம்மாவும் நல்லா இருக்குன்ட்டாங்க. ஸோ ஆம்பூ ஸ்டார் பிரியாணி யாருன்னா, இந்த பெங்களூர் ரோட் பிடிச்சிங்கன்னா, பெங்களூர் ரோடுன்னு இல்லை, அதிக இடத்துல இருக்க ஸ்டார் பிரியாணி, எல்லோரும் போய் சாப்பிடுங்க, ஃபன் பண்ணுங்க. ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அழகாக இந்த இடத்துல இருக்க சில விஷயங்களை பற்றிலாம் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ வாங்க சாப்பிட்டுட்டு விலாக் கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லபடி சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு, மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி அது நல்லபடி சாப்பிட்டுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஜெர்னி ஆஃப் சக்ஸஸ் 130 இயர்ஸ் ஓல்டு பிரியாணி ஹெரிட்டேஜ்ன்னு இருக்குது. இது மாதிரி ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி அவங்க 1890 அவங்க பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. லைக் இந்த மாதிரி பிரியாணி லெஜெண்ட் உசைன் பேக் டெவலப் டிஸ் சீக்ரெட் பிரியாணி ரெசிபி அண்ட் பிகன் செல்லிங். அப்படி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1920 வந்திருக்காங்க. அங்கேயும் அங்கங்கே ஆம்பூர்லேருந்து கொஞ்சம் பக்கத்து பக்கத்து இடத்துல திறந்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா 1927 பசார்லலாம் டிமாண்ட்லாம் ஆச்சோம். 1932 அதிகம் ஹோட்டல்ஸில் திறந்தாலும். அப்படி 1971 வந்தீங்கன்னா அதிகம் ப்ரெசன்ட் இப்போ நசார் அகமத் அது மாதிரி அவங்க சன் எல்லாருமே அதிக இடத்துல நடத்துகிறாங்களாம். அதே 1990, 1991, 2005, 2011, 2018, 2019 இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்டார் பிரியாணி நடந்துட்டுருக்கு. பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், துபாயில் வச்சுருக்காரு இவர். பிளாக் ஷர்ட் போட்டுங்கிறதில்ல, பிளாக் ஷர்ட் ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி அவர் தான் ஸ்டார் பிரியாணி. அவர் நேம் ப்ரோ நேம் முனீர். முனீர் அவர் தான் முனீர். இது வந்து ஒரு நல்ல அமைப்பாக நடத்தின்னு இருக்காங்க. அவங்க குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாம் சூப்பராக பண்ணுறாங்க. சவுத் இந்தியாவில் வந்து ஸ்டார் பிரியாணி வந்து ஒரு மேஜர் ரோல் பேர் பெற்றிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை இடத்துல இருக்குது பாருங்கள் சவுத் இந்தியா. அப்படியே மதுரையில் ஸ்டார்ட் பண்ணி சென்னை வரைக்குமே கடை இறக்கி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் ஸ்பெஷல் ஸ்டார் பிரியாணி. இது நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும், இப்போ நான் வேலூர்லேருந்து பெங்களூர் ஹைவே பிடிச்சி வரேன்னா இந்த ஸ்டார் பிரியாணி ஸ்டாப் நிறுத்தாமல் நான் போக மாட்டேன். ஸோ நீங்களும் அப்படி இருந்தீங்கன்னா கமலில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இங்கேருந்து காரில் உட்காந்துட்டு நம்ம விலாக் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம ஃபேமிலியெலாம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க, நல்லபடி சாப்பிட்டாங்க. ஸோ கீழே போயிட்டு காரில் உட்காந்து விலாக் கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ், பார்க்கலாம்பா. ஸோ காய்ஸ், போகிறது முன்னாடி எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா மக்கான் பீடா வாங்கியிருக்காரு. ஸோ ஏழைக்குனா ரெண்டு பீஸ் என் அக்கா அவங்களாம் ஃபேமிலாக கடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க ட்ரை பண்ணலாம் மக்கான் பீடா. உள்ளே வந்து இது போட்டிருக்காங்க, கேஷ்யூ அவங்க உள்ளே. ஸோ டேஸ்டி, வேற மாதிரி இருக்கு. சூப்பர். நாங்கள் வந்து உள்ளே உட்காந்துருந்து நான் வந்து இங்கே உள்ளே உட்காந்துருந்து என்னென்ன சாப்பிட ஸ்டார்ட் பண்ணணும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. உண்மை சொல்லணும்னு அதுதான் உண்மை, எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அங்கே போய் கீழே காரில் உட்காந்துட்டு நம்ம ட்ராவல் நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். சே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் எடுத்திருக்கோம். ஒகேனக்கல் போகிறதா ஒரு சடன் பிளானு. அப்படியே சாப்பிட்டுட்டு ஹைவேல ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கிட்ட ஸ்டேட் ட்ராவல் நல்லா படுத்துட்டேன். மண்டை கசாம உசான்றதுனால தான் கேப்லாம் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இங்கே வந்து காஃபி பிரேக் எடுத்திருக்கோம். அப்பா அம்மா எல்லாம் காஃபி குடிச்சுட்டுருக்காங்க, நானும் காஃபி குடிக்கிறேன். எங்கள் அப்பா வந்து ஒரு காஃபி அடிக்ட், எங்கே போனாலும் ஒரு காஃபி வாங்கி கொடுத்துருவாரு. எங்கே வந்திருக்கோம், நான் ஹாரியா பவன் வந்திருக்கோம். ஹாரியா பவன் வெஜ் வெஜ் கடை நல்லா இருக்குது, இந்த ஏரியா சூப்பராக. நம்ம காரு ஃபுல்லாக இங்கே நின்று இருக்கு. ஹா, இந்த கிராமத்து ரோட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக இப்போ ஸ்ட்ரைட்டாக போய் ஒகேனக்கல் போகிறோம். நம்ம வந்து எப்போ போனாலும் நம்ம பிளான் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். இந்த வாட்டி வந்து இ பாஸ் கேட்குறாங்களாம். இரு, நான் உட்காந்துட்டு பேசுகிறேன். ஆக்சுவலாக நம்ம எப்போ எதனா ஒரு முடிவு எடுத்தாலே நம்ம விலாகில் கன்ஃபார்ம் அது ஃபெயிலியர் தான் ஆகும். ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ ஒகேனக்கல் ட்ரை பண்ணலாம். இ பாஸ்
இந்த மாதிரி இபாஸ்ட்லாம் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஸோ பார்க்கலாம், கிட்ட போயிட்டு நான் இவ்வளோ கண்டினியூ பண்ணுறேன். ஐ ஹோப் தரக்கும் இல்லை வளர்றாங்க நான் விலாக் எடுக்கிறதில்ல. சரி, கிட்ட போயிட்டு ஒகே நக்கல் குழு நம்மளை சேர்க்குறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம் காய்ஸ். ஸோ ஸ்டே டியூன், பார்க்கலாம் வாங்க ஒகே நக்கல் கிட்ட போயிட்டு. ஸோ காய்ஸ், இப்போ வந்து உக்காந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட், போலீஸ்லாம் உட்காந்துருக்காங்களா? இதான் செக் போஸ்ட். ஸோ நம்ம உள்ள விடுவாங்களா இல்லையான்னு தெரியல, பார்க்குறோம் உள்ள விடுவாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ அப்படின்னா கேட் இருக்குது, இந்த கேட்டு ரெட் கலரில் தெரியல. அந்த கேட் திறந்துட்டால் நம்ம போகலாம். இங்கே போய் அப்பா அம்மா அக்காலாம் பேச போயிருக்காங்க. ஸோ காய்ஸ் பார்க்கலாம், நான் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஏ காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஒகேனக்கல் நல்லபடி வந்து சேர்ந்துட்டோம். நம்மளுக்கு எப்போவுமே நம்மளோட எங்கன்னா முடிவு எடுத்தோன்னா ஒரு தடங்கள் வரும், ஒரு ஃபெயிலியர் ஆகிடும். பட் இந்த வாட்டி எல்லாம் நல்லபடி சிறப்பாக நடந்துருச்சு. ஸோ எங்கே நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருக்கோன்னா, இட்ஸ் ஜிஓடி ராயல் பேலஸ்ன்றது, இதுக்குள்ளே தான் போகணும். அப்படியே இப்படி இசுத்தா உள்ளே போனீங்கன்னா இதுதான். கார் நிறுத்திட்டாங்க, அப்பா அம்மாலாம் உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம், வேறு லெவல் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூம் இருக்குது, கேமரா ரூம் இது. இங்கே வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ கேமரா இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கார் விடுறதுக்கு இவ்வளோ பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. ஓ மை காட், இட்ஸ் ஸோ ஹியூஜ். அமைட் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இந்த காட்டேஜ் குறைய சொல்ல முடியாது, அசத்தெல்லாம் இருக்குது. ஸோ அங்கே உள்ளே போய் இந்த வீடு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. அப்படியே இங்கே உள்ளே போனீங்கன்னா ஒரே கலர்ஃபுல்லாக இருக்குது. உங்களால் ஸ்லிப்பர்ஸ் அவுத்துடலாம், ஏன்னா வீட்டுக்குள்ளே போகிறனால. உள்ளே வந்தீங்கன்னா ஒரே கலர் கலராக ஏகப்பட்ட கலர், உலகத்தில் இருக்க அனைத்து கலரையும் மேலே சீலிங்கில் இறக்கி வச்சுருக்காங்க. ஸோ இட்ஸ் எ பிக் ஹியூஜ் லிவிங் ரூம். ரொம்ப ரொம்ப பெரிய லிவிங் ரூம் இது. செஸ் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து 1, 2, 3, 4 பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் ஷோஸ் ஹவ் நைஸ் இருக்கேன் பெட்ரூம் பார்ட்ரு அப்படின்னு பாருங்களா. ஸோ இப்படி தான் இருக்குது பெட்ரூம். அப்படியே உள்ளே போனால் நம்மளுக்கு வந்து ஒரு டிவி கொடுத்துருக்காங்க. அப்படின்ட்டு ஒரு பிக் ஹியூஜ் 4 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அப்படின்ட்டு சிஆர் கூட வேறு மாதிரி இருக்குது, பெட்ரூம் மாதிரி பெருசாக இருக்குது. ஓ எக்கோ கேட்குது அப்படின்னு நம்ப இருக்காங்க. இந்த 4 ரூமில் ஒரு ரூமில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. வாங்க அப்படின்னு உங்களுக்கு பேக் வியூவில் காட்டுறேன், பாருங்கள் அதை. ஸோ பேக் வியூவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ளே வந்தோடனே 2 சேர் இருக்குது. இதில் நம்ம உட்காந்து நம்ம ஃபேமிலி அல்ல கப்புள்ஸ் வந்தீங்கன்னா கூட உட்காரலாம். அப்படின்ட்டுங்க பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி இருக்குது, அழகாக கண்ணாடி பார்க்கலாம். அப்படிங்க பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. அப்படின்ட்டு ஏசி, செம்ம பெரிய மேசிவான பெட்டு. ஸோ இங்கே நான் என்ன ஒரு சூப்பர் திங் சொன்னா, ஆக்சுவலாக இந்த பாத்ரூமில் வந்து பாத் டப் இருக்குது. ஸோ இந்த பாத் டப்பில் குளிக்க போகிறோம். எனக்கும் சின்ன வயசுல தான் அது மாதிரி பாத் டப்லலாம் குளிக்கணும்னு. ஸோ கிடச்சிருக்கு நமக்கு, இட்ஸ் ஸோ நைஸ் பாத் டப். நம்ம வேறு நம்மளோட யூடியூப் சேனலில் அப்பப்போ பாத்ரூம் டூர் அது இதுன்னு காமிச்சிடுறோம். ஸோ எனிவே உங்ககிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் காய்ஸ். இட்ஸ் ஸோ அமேசிங் நைஸ் காட்டேஜ். லைட்டு தான் வேறு மாதிரி, எல்லா ரூம்லேயும் பல பல்லன்னு லைட்டு போட்டு வச்சுருக்காங்க. இந்த ரூம்லேயும் கிளாஸ், அப்படியே ஒரு ப்ளூ ஃபீல். ஹூ ஒரு கிளப்புக்குள் நுழைஞ்ச மாதிரி ப்ளூ கலரில் இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. ஸோ நைஸ் காய்ஸ். 4 ரூமுக்கும் ஒரு ஸ்டைல் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ஸோ கிரேட், அப்படி தான் நான் சொல்லணும். பிக் கோட்டேஜ். லைட்டாக க்ளீன் பண்ணுறாரு, ஏன்னா நம்ம இங்கே தங்க போகிறோம்ல. ஸோ நல்லா அப்படியே க்ளீன் பண்ணியாச்சு. உங்களுக்கு அப்படி ரொம்ப ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா அப்படியே அழகாக வந்து பிக் ஹியூஜ் சோஃபாவில் ஜாலியாக உட்காந்துக்கலாம். ஸோ நைஸ், ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு நைஸ் ரூம் தான், 4 ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் ஸோ அமேசிங். காஸ்ட்டும் பரவாயில்ல. நாங்கள் வந்து 5 சென் டைம் வந்ததுனால எங்களுக்கு வந்து காசு கம்மி பண்ணாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம எபிசோட் ஒன்று இங்கே முடிச்சிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம வேலூர்லேருந்து ஸ்டார் பிரியாணி போய் ஆம்பூர் ஸ்டார் பிரியாணியெல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அங்கேருந்து பயணம் பண்ணி ஒகேனக்கல் வந்தோம். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்துருப்பேன், நம்ம வந்து ஹேர்கார்டு டைரிஸில் இந்த எபிசோடில் நம்ம வேறு வேறு இடத்துக்கு போய் சேருவோம்னு சொன்னால் அதே மாதிரி ஒகேனக்கல் ஃபஸ்ட் வந்தாச்சு. ஸோ நம்ம எபிசோட் ஒன்று இங்கே முடிச்சிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் பார்த்து ஒரு பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வீடியோ பிடிச்சா பேர லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு என்ன, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ நம்ம டாக்டர் டி வ்ளாக்ஸ் எல்லாருக்கும் போய் சேரும். ஸோ பை காய்ஸ், லவ் யூ, டேக் கேர், பீஸ்.